Hi friends, welcome to Ungal CPK. உங்களோட business or shop நம்ம YouTube channel promote பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா screenல தெரிய நம்பருக்கு contact பண்ணுங்க. Hi friends, welcome to Ungal CPK. இன்னைக்கு நாம மதுரைல எங்க வந்திருக்கோம்னா மீனாட்சி பஜார் தாங்க. மீனாட்சி பஜார்ல 206 207 இந்த நம்பர் இருக்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா கேம்ஸுக்கான ப்ளே ஸ்டேஷன்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதோட ஆக்சசரிஸ் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்ணா. ஓகேண்ணா, இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்லாம் ஓவரால் இருக்குது சார்? நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே கேம்ஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, ப்ளே ஸ்டேஷன் சீரியஸ் ப்ளஸ் எக்ஸ்பாக்ஸு மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் கேம் ப்ராடக்ட். ஓகே, இது எல்லாமே பண்ணலாம். சரி ஓகேண்ணா, இப்போ அதை கொஞ்சம் காட்டுறீங்களா எவ்வளோ ப்ரைஸ்? ப்ளே ஸ்டேஷன் நான் ஃபஸ்ட்டு நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். ப்ளே ஸ்டேஷன் 2 வந்து பிராண்ட் நியூ வர்றது கிடையாது. ஓகே, அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ளே ஸ்டேஷன் 2 வந்து ரீஃபர்பிஷ்ட் தான் வருது. ஓகே, அதோட அக்சஸ் இதான் பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துடும். பேக்கிங் பிஎஸ் 2 பிளேயரு, ஒரு மெமரி கார்டு, அதோட ஏவி லீட், பவர் லீடு, ப்ளஸ் 2 ஒரு ஒரு ஜாய்ஸ்டிக்கோட, இதுதான் ஒரு யூனிட், ஒரு பேக்கு இதுதான் ஒரு யூனிட்டாக வரும். ஓகே, இது வந்து நியூ பீஸாக வரது இல்லையா? ஓகே, ஆக்சுவலாக நியூ வரது இல்லை, ரீஃபர் பீஸ்னு சொல்லுவாங்க அது. ஓகே, மொத்தம் ஓவரால் வந்து நம்ம கேம் இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து 5000 இது நம்ம இன்னைக்கு கொடுக்குற காஸ்ட். அதாவது ப்ளே ஸ்டேஷன் 2 வந்து 5000. ஆமாம். ஓகே, இதுக்கு அடுத்த மாடல், இதுக்கு அடுத்துனா உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் 3 வரும். ஓகே, 500 GB பிஎஸ் 3 500 GB வரும். 500 GB உள்ளே 25 கேம்ஸ் லோடோடு வந்துடும், 25 கேம்ஸோடு வந்துடும். இது வந்து உங்களுக்கு 15000 இன்னைக்கு. ஓகே, 25 கேம்ஸ்னா எந்த மாதிரி கேம்ஸ்னா? வாட் எவர் யூனிட் கஸ்டமர் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ, நீங்களே லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு வரீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் நாளே எனக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அந்த கேமை ப்ரிப்பேர் பண்ணி ஏற்றி கொடுத்துருவோம். இல்லை இன்றைக்கி ஸ்பாட்டில் இன்றைக்கி வந்து நின்றுட்டு இப்போ காலைல வரீங்க இல்லை ஆஃப்டர்நூன் வரீங்க, இதில் இருக்க கேம்லாம் இதெல்லாம் வேணாம் எனக்கு வேறு மாதிரி கேம் வேணும், இந்த இதில் இப்போ நான் 25 கேம்ஸ் லோட் பண்ணியிருப்பேன், ஓகே இது வேணாம், இதில் ஒரு 10 கேம் போகிறா எனக்கு வேறு கேம் வேணும், நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தாலும் அந்த கேமை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன வருது? 15000 இதோட காஸ்ட். 15000 ஒரு கண்ட்ரோலரோட வரும், ஒரு ஜாய்ஸ்டிக்கோட வரும். ஆமாம், எக்ஸ்ட்ரா ஜாய்ஸ்டிக், அடிஷ்னல் ஜாய்ஸ்டிக் வந்து இதோட அடிஷ்னல் ஜாய்ஸ்டிக் வந்து 600 வரும். ஓ, அடிஷ்னல் ஜாய்ஸ்டிக், அடிஷ்னல் ஜாய்ஸ்டிக் வந்து 600 வரும். ஆமாம். சரி ஓகே, இதுக்கு அடுத்த மாடல்னா? இதுக்கு அடுத்து வந்து ப்ளே ஸ்டேஷன் 2 பார்த்துட்டோம், 3 அடுத்து வந்து ப்ளே ஸ்டேஷன் 4 அது. அது வந்து பிராண்ட் நியூ தான் வரும், ரீஃபர் பீஸ்னு ஃபர்ஸ்ட் 2-3 சொன்னேன். பிஎஸ் 4 வந்து பிராண்ட் நியூ பிளேயர் தான் வருது. பிஎஸ் 4ஓட புது பண்டல் இது. ஓகே, இந்த பேக்கோட. ஆமாம் ஆமாம். அதோட ஹால் அக்சசரிஸ் வந்துடும், ஜாய்ஸ்டிக்கு, பவர் கேபிள், ஏவி கேபிள், அதோட சார்ஜிங் கேபிள். ஓகே, சூப்பர். ப்ளஸ் கேட்லாக், அதோட கேட்லாக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. ஆமாம், இது ப்ளே ஸ்டேஷன் 4ஓட புது பிளேயர் இது, புதுசு. இதில் எத்தனை கேம்ஸ் நான் வரும்? இது ஒவ்வொரு கேம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரிஜினல் சீடிஸ் போட்டு விளாட்ற மாதிரி தான் வரும். ஒரிஜினல் சீடிஸ் போட்டுக்கலாம், நம்மகிட்டே சீடிஸ் வாங்கிக்கலாம், ப்ளே ஸ்டேஷன் 4ஓட சீடிஸ் வாங்கிக்கலாம், GTA 5, ரெட் ரெட் ரிடெம்ஷன், இந்த மாதிரி ஒரிஜினல் சீடிஸ் போட்டு விளாண்டுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம கேம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். 20 கேம்ஸோட கொடுப்போம். 30500. 30000. இப்போதைக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஆச்சு, டிரான்ஸ்போர்ட் ஒரு இப்போ எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வரக்கூடிய விஆர்,
அதோட செப்பரேட் அக்சசரிஸ் எதுவுமே இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. வரும் வரக்கூடிய அடுத்த மாதங்கள்லேருந்து பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும், எல்லா அக்சசரிஸும் கொடுக்க முடியும், கொடுத்துட்டு தான் இருக்கும். சார் ஓகே, நான் இப்போ பிளேசஸ் அண்ட் ஃபோர்ஸ் சொன்னீங்க, பிளேசஸ் அண்ட் ஃபைவ் இருக்கா? பிஎஸ் ஃபைவ் வந்து ப்ரீ ஆர்டர் மாதிரி தான். இப்போ முன்னாடி இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்ம ஆர்டர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதுவும் டிஸ்ட்ரிபியூஷனில் கரெக்டான டேட் இல்லை. $50,000 வெரி நைஸ். அதுலேயே எல்லா அக்சசரிஸும் ஒன் இயர் வாரண்டி எல்லாமே? ஆமாம் ஆமாம், அது பிராண்டு சோனி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்தே கொடுக்கக்கூடிய எம்ஆர்பி ப்ராடக்ட், அது ஒன் இயர் வாரண்டியோட வரக்கூடியது. சரி ஓகேண்ணா. இது தவிர்த்து நம்ம கடையில் வேறு ஏதாவது வேறு என்ன பிளே ஸ்டேஷன் பிஎஸ் டூவோட இது, எக்ஸ்பாக்ஸோடது, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸோடது. ஓகே, இது எப்படின்னா பிசி ஜாய்ஸ்டிக், கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் கேம்ஸோட ஜாய்ஸ்டிக்ஸு, அது எல்லாமே அது ஆமாம் 230-250 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, அதை விட்டால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோலர் வந்து இந்த கண்ட்ரோலர் வரும், மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோலரு ஃபார் லேட்டஸ்ட்டு பிசி கேம்ஸ். நீங்கள் எந்த 2019 வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கேம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலர் தான் சப்போர்ட் ஆகும், அதுதான் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டு கொஞ்சம் மீடியம் ரேஞ்சுனா பிசி ஜாய்ஸ்டிக்லேயே ஒரு 450-400 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஜாய்ஸ்டிக்ஸ் தான் இந்த மாதிரி வரும். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு, அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இது எவ்வளோ சொன்னீங்க? எதுங்க சார் இது 450? இது 450? ஆமாம். ஓகே, 250-230 இருந்து இருக்கு பிசி ஜாய்ஸ்டிக்கு, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜாய்ஸ்டிக்லாம் இருக்குது. இப்போ லேப்டாப்புக்கு ஜாய்ஸ்டிக்னா பிஎஸ் ஃபோரோட ஜாய்ஸ்டிக்கு, இப்போ லேப்டாப்புக்கு ஓகே பிஎஸ் ஃபோரோட ஜாய்ஸ்டிக்கே நீங்கள் வயர்லெஸில் கனெக்ட் பண்ணி விளாட்லாம். பரவாயில்ல, லேப்டாப்பு பிசி இதுக்கெல்லாம். இது போக பிசி கேம்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸுக்கும் நீங்கள் வந்து நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் நம்மகிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் லேப்டாப் கொண்டுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம், அதிலே பண்ணி கொடுத்துருவோம். சார்ஜஸ் எவ்வளோண்ணா வரும்? அது கேம்ஸ் கேமை பொறுத்தது. அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு கேம் ப்ரைஸ் சொல்லுங்களே. அப்ராக்சிமேட்லாம் நீங்கள் கேம் கேட்டதான் சொல்ல முடியும். ஜிடிஏ வேணும் அப்படின்னா அது கேம் வந்து உங்களுக்கு 50-30 300 வரைக்கும் இருக்குது. அதுதான் 30 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்குது கேமை பொறுத்து. சரி ஓகே, சிடியிலேருந்து சிடியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். சிடிஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஹையர் அண்ட் கேம்ஸ்லாம் சிடிஸ் வர்றது கிடையாது. வர்றதுலனா மினிமம் இல்லைனா ஒரு கேம் வந்து 60 GB, 35 GB, 40 GB வரும். ஸோ 15 டிஸ்க்கு 16 டிஸ்கில் ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பேக்கப் தான், இல்லை கோடு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர், இப்போ இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவ்வளோ தான், வேறு ஏதாவது இருக்கா? இதுக்கு உங்களுக்கு மெயினான இன்னொரு விஷயம், நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்குண்டான சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவோம். ஓ, இப்போ ஒன் இயர்னா இப்போ இந்த சோனி, இப்போ அது பிஎஸ் ஃபைவ் சொன்னீங்களே, இப்போ சோனியோடது அவங்க ஒன் இயர் வாங்கினா அவங்களோட சர்வீஸ் சென்டர் போகணும் அந்த மாதிரி இருக்கா? இல்லை சர்வீஸ் சென்டரே நீங்கள் போனாலும் போகலாம், நம்மகிட்ட கொடுத்தாலும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரை கஸ்டமர்னா என்கிட்ட வந்து கொடுப்பாங்க, நம்ம கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு அனுப்புவோம், திருநெல்வேலிக்கு அனுப்புவோம், நாகர்கோவிலுக்கு அனுப்புவோம், அவங்க அவங்க டிஸ்ட்ரிபியூ அங்கே உள்ள சர்வீஸ் சென்டரே இருந்துச்சுன்னா அங்கே பண்ணிக்கலாம். ஓகே, இதை இதை விட்டுட்டு வேறு சர்வீஸ் சென்டரில் பார்க்க முடியாத கம்ப்ளைண்ட்ஸு, வாரண்டிக்கு உள்ள இப்போ ஒன் இயர் முடிஞ்சு ஒரு பிஎஸ்3 நீங்கள் எங்கேயோ வாங்கியிருப்பீங்க, யார்ட்டையோ வாங்கிருப்பீங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்மகிட்ட அனுப்பலாம், நீங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம், நீங்கள் எதுனாலும் எனக்கு கொரியர் பண்ணலாம், சேஃபாக கொரியர் அனுப்பிச்சுடலாம். என்ன அதுக்கு காஸ்ட்டோ அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு அமௌண்ட்டை சொல்லுவோம், ரெடி பண்ணி நம்மளே திரும்ப கொரியர்லேயே அனுப்பிச்சு விட்ருவோம். நடந்து நீங்க ஒரு ஊர்ல இருந்து பாய்.